Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. So you never miss any new updates, cause whenever we upload new video you will get a notification on your phone. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க 144 தடை உத்தரவு போடப்பட்டதால் ஏழை எளிய மக்கள், தினக்கூலி தொழிலாளர்கள், வடமாநிலத்தவர் என பலர் வருமானமின்றி தங்கள் அன்றாட உணவுக்காக அடுத்தவரை நம்பி எதிர்பார்த்திருக்கின்றனர். இதனை கருத்தில் கொண்டு பல்லாவரம் அடுத்த பம்மல் அன்பரம் அறக்கட்டளை சார்பில் அதன் நிறுவனர் மக்கள் சேவகன் டாக்டர் இரா கந்தவேல் அவர்கள் பம்மல் பகுதியில் உள்ள 10வது வார்டு மக்களுக்கு தொடர்ந்து மதிய உணவு வழங்கி வருகிறார். மேலும் பம்மல் பகுதி முழுவதும் கிருமிநாசினி மருந்து தெளித்து தூய்மை பணி செய்தும் அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வழங்கி அப்பகுதி மக்களுக்கு சேவை செய்து வருகிறார். இந்த சேவைக்கு அறக்கட்டளை செயலாளர் கமலநாதன், பொருளாளர் சீதாலட்சுமி, துணைத்தலைவர் பொன்னுசாமி, துணை செயலாளர் ராஜேஷ், செண்பகவல்லி, சிபி விஷ்ணு ஆகியோர் உறுதுணையாக உள்ளனர். என் பேர் மேரி, பூம்புகார் நகரில் வசிக்கிறேன். அறக்கட்டளை மூலிமா கந்தவல் சார் வந்து நல்ல சாப்பாடு, அரிசி, மாத்திரை எல்லாமே வந்து எங்களுக்கு நல்லா பண்ணுறாங்க. அவருக்கு நன்றி சொல்கிறேன். அந்த கொரோனாக்காக சாப்பாடுங்க கொடுக்குறாரு, அரிசி எல்லாம் கொடுத்தாரு, நல்ல மருந்து வீடு வீடாக வந்து மருந்தெல்லாம் கொடுத்தாரு, எல்லாமே செஞ்சார். 3 வேளை சாப்பாடு டெய்லி 5 நாள் கூட போட்டிருக்காரு சாப்பாடெலாம். இப்போவும் சாப்பாடு வாங்க வந்து நிற்கிறோம். அவருக்காக தேங்க்ஸ் சொல்கிறேன். கந்தவன் சார், என் பேர் அன்பு, நான் பூம்புகார் நகரில் வசிக்கிறேன். பம்மல் தெரியா அன்பரம் அறக்கட்டளையிலேருந்து எங்களுக்கு அரிசி பருப்பு சாப்பாடு மதியத்தில் டெய்லியும் 3 நாள் கொடுத்துட்ருக்காங்க ஃபுல்லாகவே. அவருக்கு கந்தவன் சாருக்கு அன்பரம் அறக்கட்டளை சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன்.